இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வள்ளலவ உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகனே இயேசு உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகனே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ நம்ம இயேசு ராஜன் வந்திருக்கிற எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் நம்மை எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுது சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுது சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடு நடுவும் பெரியவர் திருமுன்னே இன்று பேய்களெல்லாம் நடு நடுவும் நம்ம பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் இந்த புக்கில் ஐந்தாவது பக்கத்தில் பயமும் கவலையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. எப்படி பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே இறை வார்த்தைகள். இந்த பைபிளில் இருக்கிற, இப்போ பைபிள் பெருசாக இருக்குது உங்களுக்கு தூக்கிட்டு
எல்லா பக்கம் போக முடியாது அப்படிதானே அப்போ அதுல உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாக்குறுதிகளையும் இதுல இது வந்து மத்த ஜப புஸ்தகம் மாதிரி வாசிக்கிறதுக்கு இல்ல ஆனா இதுல உள்ள வாக்குறுதிகளை நீங்க நல்லா படிச்சு அதை மனப்பாடம் பண்ணணும் உங்களுக்கே தெரியணும் அது சரியா அப்ப இந்த பயமும் கவலையும் அதுல வந்து நேத்துக்கு நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் நாம் கிறிஸ்துவின் உடல் எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை அந்த அந்த லைன் தான் நம்ம படிச்சிருக்கோம் சரியா இனிமே அது மாதிரி அதுல உள்ள ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் ஏனெனில் தீமையை நன்மையால் வெற்றி கொள்கிறேன் நான் கடவுளுக்கு சொந்தமானவன் எனவே அழகை வென்றுள்ளேன் அப்படி நீங்க இந்த இதுல உள்ளதை ஃபுல்லா நீங்க படிச்சு அப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது நேற்று சொல்லி கொடுத்தோம் அந்த வார்த்தையில அவ்வளவு ஆற்றல் இருக்குது இந்த வார்த்தை உங்களுக்கு ஞானம் கொடுக்குது இந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வை கொடுக்குது இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்குது இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு தூய்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை பற்றி நம்ம என்னென்ன ஆவியானவர் நமக்கு ஆவியானவர் பொழியப்படுகிறார் அப்படின்னு நேற்று நம்ம பாட்டா பாடணும் அப்போ இந்த வார்த்தை இதை நீங்க படிக்கும்போது இந்த ஆவியினுடைய எல்லா வகையான அந்த கனிகளும் அந்த கொடைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க படிக்கணும் சரியா வீட்டுல போய் படிக்கணும் இதுல ஏன்னா இந்த ரெண்டாவது ஆறாவது பக்கத்தை பாருங்க ஆறாவது பக்கத்துல சட்டத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து என்னை விடுவித்துள்ளார் எனவே எல்லாம் சேர்ந்து வாசிங்க சட்டத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து என்னை விடுவித்துள்ளார் எனவே எந்த நோயும் சுகவீனமும் என் உடலை தேண்டாது என் உடலை தொட்டதும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அனைத்து நோய்க்கிருமிகளும் செத்து மடிகின்றன கவனிங்க பாத்தீங்களா அதுல வந்து எந்த நோய் எல்லா பக்கத்துக்கும் நோய் வரும் எல்லாத்துக்கும் அங்க காய்ச்சல் அந்த வியாதின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு என்ன செய்யாது ஒரு நோயும் வராது அந்த எந்த நோய்க்கிருமி நம்ம உடம்புல பட்டாலும் அது செத்து போயிடும் உட்காந்துக்கங்க சரியா இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைகள் 100% அது வந்து நிறைவேறும் நம்ம என்ன செய்யணும் நம்ப வேண்டும் அதை படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் அதை வந்து சிந்தனையில இருத்தணும் நம்ம வாயா திறந்து நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும் போது இந்த வார்த்தையில என்ன சொல்லியிருக்கோ அது அப்படி நிறைவேறும் எல்லா பக்கமும் டெங்கு காய்ச்சல் வரும் நமக்கு வராது சரியா அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்லி பேப்பர்ல பாப்பானா நமக்கு வரவே செய்யாது நம்ம வீட்லயும் வராது ஆனா அதுக்குள்ள நிபந்தனை என்னன்னு சொன்னா நீங்க இதை படிச்சு உங்க மனசுல இருத்தி உங்க சிந்தனையில இந்த வார்த்தைகள் இருக்கணும் அதன் மூலமாக உங்க சிந்தனையை நீங்க மாற்றணும் இந்த வார்த்தை முழுவதும் உண்மை இது ஆற்றல் உள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை அப்படிங்கிறத நீங்க நம்பணும் அப்ப மீதி வாசிப்போம் என் உடலின் உறுப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசுவும் கடவுள் எந்த கடமையை நிறைவேற்ற அவற்றை படைத்தாரோ அதனை முழுமையாக நிறைவேற்றுகின்றன இயேசுவின் பெயரால் என் உடலில் செயலிழப்பு எதுவும் ஏற்படாதிருக்க கட்டளையிடுகிறேன் பாருங்க ஸ்கூலுக்கு வரும்போது கால் வலி தலைவலி முதுகு வலி நீங்க என்ன பண்ணணும் கட்டளையிடணும் என்ன சொல்லணும் இயேசுவின் பெயரால் என் உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு திசுவும் என்ன செய்யும் கடவுள் எதுக்காக படைத்து வைத்தாரோ கண்ணு என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படிதானே கால் என்ன செய்யணும் நடக்கணும் கை என்ன செய்யணும் எழுதணும் கிளாஸ்ல வந்தா நாக்கு என்ன செய்யணும் வாசிக்கணும் இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிதானே சிந்தனையில நீங்க படிக்கிறதெல்லாம் பதியணும் அப்படிதானே மூக்கு ஒழுங்கா காட்டை சுவாசிக்கணும் இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் உள்ள ஃபங்க்ஷன் அப்போ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு திசுவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுவும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நம்ம சொல்லும் போது அது ஒழுங்காக என்ன செய்யும் ஃபங்க்ஷன் பண்ணும் ஒழுங்கா ஒர்க் பண்ணும் அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன கொடுக்கணும் ஆர்டர் கொடுக்கணும் கட்டளை இடுகிறேன் நம்ம கெஞ்ச வேண்டாம் காலே நீ நடப்பியா கையே எழுதுவியா அப்படி சொல்ல வேண்டாம் காலே நீ நடக்கணும் கையை நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் கட்டளை இடுகிறோம் அப்ப நம்ம உடல் உள்ள உறுப்பு எல்லாம் என்ன செய்யும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணோம் யாருக்கும் ரிப்பேர் வராது அங்க சரியில்லை இங்க சரியில்லைன்னு சரியா அதுக்கு நிபந்தனை என்னது நம்ம படிச்சு புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி சிந்தனையில இருத்தி நம்ம வைக்கணும் அடுத்தது
நான் ஒரு வெற்றி வீரன், செம்மறியின் இரத்தத்தாலும் இறை வார்த்தையாலும் நான் வெற்றி பெறுகிறேன், நான் இறைவனிடம் சரணடைகிறேன், அழகை என்னை விட்டு ஓடுகிறது. நேற்றுக்கு நம்ம படித்தோம், நம்ம அந்த உலகத்தில் தீமை, நோய், பிணி, சாவு, பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது யாரு? அழகை. சரியா, கடவுள் நம்ம இந்த உலகத்துல எப்பவும் வாழணும், நிரந்தரமா இருக்கணும், சுகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் படைச்சாரு. ஆனா அழகை தான் என்ன செய்தது, இந்த அழகை எப்ப நம்ம பக்கத்துல வரும், எப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லையோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லையோ, அப்ப நம்ம அழகைக்கு என்ன செய்யறோம், அதிகாரம் கொடுக்கிறோம், நீ வா அப்படி சொல்லி. நம்ம ஒழுங்கா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம்னு சொன்னா அழகை என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால்தான் நான் ஒரு வெற்றி வீரன். நம்ம எல்லாம் யாரு? வெற்றி வீரர்கள். எப்படி வெற்றி பெற்றோம்? செம்மறியின் ரத்தத்தால். நேற்றுக்கு நம்ம படிச்சோம், எப்படி தந்தையாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, நம்ம பாவிகளாக இருந்த போதே தன்னுடைய மகனை பாவமாக்கி அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார், அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அதனால தான் சொல்றோம், செம்மறியின் ரத்தத்தாலும் இறை வார்த்தையாலும். நம்ம சொல்றோம்ல வார்த்தை, இந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கிறோம்ல, அந்த வார்த்தையினால நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால தான் நம்ம சொல்றோம், நான் ஒரு வெற்றி வீரன். அப்புறம் நம்ம யார்கிட்ட சரணடைகிறோம், அழகிட்ட இல்ல, நான் இறைவனிடம் சரணடைகிறேன். அதனால நம்ம சரணடையும் போது சாத்தான் நம்ம கிட்ட வர முடியுமா? வரவே முடியாது. அழகு என்னை விட்டு ஓடுகிறது. வாசிங்க, ஏனெனில் இயேசுவின் பெயரால் அழகையை எதிர்த்து நிற்கிறேன், இறைவாக்கு விண்ணகத்தில் நிலையாக உள்ளது, அதனை இவ்வுலகில் நான் நிறுவுகிறேன். அப்ப இறைவாக்கு எங்க இருக்குது? விண்ணகத்துல எப்பவும் இருக்குது. ஏன் விண்ணகத்துல எப்ப இருக்குதுன்னு சொல்றோம், வார்த்தையே யார் தான், ஆண்டவர் இயேசு தான், அவர் விண்ணகத்துல இருக்கிறாரு. சரியா, நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் இயேசுவை என்ன செய்யறோம், இந்த உலகத்துல நம்ம கொண்டு வர்றோம். தொடர்ந்து, ஆண்டவரை பற்றிய அறிவை நான் பெற்றுள்ளதால் நான் மிகுந்த அமைதி காணுகிறேன், எனக்கு பாதுகாப்பும் செல்வமும் நற்சுகமும் ஆண்டவர் அருளுகின்றார். என்னெல்லாம் கொடுக்கிறாரு ஆண்டவரு? பாதுகாப்பு கொடுக்கிறாரு, செல்வம், நற்சுகம். இந்த உலகத்துல இது நமக்கு தேவை. அப்படிதானே, ஸ்கூலுக்கு வர்றோம், அப்புறம் வீட்டுக்கு போகிறோம், அப்புறம் எங்கெல்லாமோ வெளியிடங்களில் வேலை இருக்குது நம்ம போகிறோம், அப்போ எல்லாம் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த பாதுகாப்பை யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த இதில் நீங்கள், நான் இப்போ கடைசி பேராகிராஃப் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு முன்னால் உள்ளதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த இடையில வருது பாருங்கள், கீழேருந்து 1, 2, 3, 4, 5 ஆறாவது லைன், 7வது லைன்ல, ஏனெனில் என்னை காக்க ஆண்டவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். நம்மளை பாதுகாக்க ஆண்டவர் யாருக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரா? தூதர்களுக்கு. உங்களுக்கு தெரியும்ல, உங்க எல்லாத்துக்கும் ஒரு யார் இருக்கா? ஏஞ்சல், கார்டியன் ஏஞ்சல், அப்படிதானே, காவல் தூதர் இருக்காரு. அப்ப அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்க? எனவே நான் செல்லும் வழிகளில் எல்லாம் அவர்கள் என்னை காத்து நிற்கின்றனர். நீங்க போற வழியில எல்லாம் யார் நிற்கிறா? தூதர். ஒரு சீஃப் மினிஸ்டர் போனா முன்னால நிறைய ஒயிட் கார் போயிட்டே இருக்கும், அப்படிதானே, பின்னால போயிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க இடையில எல்லாத்துக்கும் செக்யூரிட்டி, அப்படிதானே, பாடி கார்டு எல்லாம் அப்படி வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, இந்த பாதுகாப்பு வளையம் அவங்களுக்கு இருக்கும், அது உள்ளதான் அவங்க வருவாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? அப்படி ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்காரு. யார் நம்மளை காத்துட்டு இருக்காங்க? நம்மளை சுத்தி தூதர்கள், பாத்தீங்களா? அது யார் ஆர்டர் பண்ணியிருக்கிறா? ஆண்டவர். அப்ப இந்த வார்த்தைகளை நீங்க படிச்சு இதை நீங்க வாயால அறிக்கையிட்டீங்கன்னா காலையில ஸ்கூலுக்கு வரும்போது உங்களை சுத்தி யார் வருவா? ஆண்டவருடைய தூதர்கள் உங்களை பாதுகாத்துக்குவாங்க. ஒரு நாய் ஓடி வந்தா கூட உங்களை கண்டா துற ஒதுங்கி போயிடும். அது உங்ககிட்ட யார் வர்றா? தூதர்கள். உண்மை, நீங்க இதை அனுபவிச்சு பார்க்கணும். நீங்க படிச்சு நீங்க அப்படி சொல்லிட்டே நடந்து வாங்க பார்க்கட்டும் ஸ்கூலுக்கு. இந்த இதை அவ்வளவு அப்படி மனப்பாடம் பண்ணி அப்படி நீங்க நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த தீமையும் உங்களுக்கு வரவே செய்யாது. அப்போ பாதுகாப்பும் செல்வமும் நற்சுகமும் ஆண்டவர் அருளுகின்றார். தொடர்ந்து, என்னை அவர் முழுமையாக அருள் பொழிவு செய்துள்ளார், எனக்கு குறையேதும் இல்லை, என் வாழ்வில் பிளவுகள் ஏதும் இல்லை. இப்படி நீங்க சொல்லும் போது, நேத்து சொல்லி கொடுத்தாங்க, நேத்து சகோதரர் என்ன சொன்னாங்க, நம்ம நம்ம வார்த்தைகள் நெகட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா, எதிர்மறையா இருந்ததுன்னா, நம்ம வாழ்வை பேசுறோமா சாவை பேசுறோமா அப்படின்னு, அப்படிதானே?
நம்ம எப்பலாம் நெகட்டிவ் பேசுறோமோ அப்ப நம்ம சாவை பேசுகிறோம். இங்க பாசிட்டிவ் என்ன சொல்றோம், என்னை முழுமையாக அருள்பொழிவு செய்துள்ளார் வாழ்வு, எனக்கு குறை ஏதும் இல்லை வாழ்வு, என் வாழ்வில் பிளவுகள் ஏதும் இல்லை வாழ்வு. சரியா? அப்ப இது அவ்வளவு என்ன செய்யணும், நம்ம நல்லா படிச்சு மனசுக்குள்ள வைக்கணும். நாங்க இந்த மலையடி அப்படிங்கிற ஒரு இடத்துல உங்களை மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி நாங்க சொல்லி கொடுத்துருந்தோம் முதல்ல. அப்புறம் திரும்பி அங்க திரும்ப நாங்க போக வேண்டிய எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அங்க போனோம். அப்ப நாங்க அந்த பிள்ளைங்கிட்ட எல்லாம் கேட்டோம், நீங்க இதெல்லாம் படிச்சிட்டீங்களான்னு. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, மட்டம் மட்டன் மழை பெஞ்ச மாதிரி கட 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 கடன்னு அப்படி படிச்சு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம். அந்த பிள்ளைங்கலாம் நல்லா சுகமா இருக்கிறாங்க அவங்க எல்லாம். முடிச்சாச்சு, இந்த இது முடிச்சிட்டேன், இன்னும் ஃபுல்லா முடிக்கலாம், இந்த இப்ப முடிச்சிடும் இது மட்டும். அடுத்த அடுத்த ஹெட்டிங் பேஜ் 14 எடுங்க. இன்னும் அதில் பேஜ் 9ல, பேஜ் 9 அதை எடுத்துக்கோங்க. ஹெட்டிங் நான் ஃபுல்லாக வாசிக்கலை, நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படிக்கணும் அதை. பேஜ் 9ல பாருங்கள், ஞானமும் வழிகாட்டலும். அப்போ இந்த இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். நீங்கள் படிக்கிறதுக்கு உங்கள் பாடங்கள்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், விஸ்டம் இல்லையா? நேற்றுக்கு நம்ம படித்தோம், ஆவியானவர் அதெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அப்போ திரும்பவும் நம்ம நம்பி, எனக்குள்ளே இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஆற்றல் இருக்குது, ஆண்டவர் எனக்கு எல்லாம் கற்றுத்தராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதையும் நீங்கள் படிக்கணும். அந்த பிள்ளைங்க அந்த பயமும் கவலையும் அந்த ஹெட்டிங்கில் உள்ளது ஃபுல்லாக படித்து வச்சுருக்காங்க. இந்த ஞானமும் வழிகாட்டலும் அப்படி படித்து வச்சுருக்காங்க. நாங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோம், எல்லாரும் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து பிளஸ் 2 வரைக்கும் அப்படி கட கட கடன்னு எல்லாம் படிச்சு வச்சுட்டாங்க அவங்க. அது மாதிரி நீங்களும் படிச்சு வைக்கணும். நெக்ஸ்ட் டைம் எப்போவாது சான்ஸ் இருந்து நாங்கள் வந்தோம்னு சொன்னால் உங்கள்கிட்ட கேட்போம், அப்போ நீங்கள் எல்லாம் படிச்சு வச்சிட்டீங்களான்னு. படித்தா உங்களுக்கு என்னது, வாழ்வு. சரியா? அது அடுத்தது சுகமும் ஆற்றலும்னு ஒரு ஹெட்டிங்கில் இருக்குது. வீட்டில் போய் உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் அதை காட்டுங்க, அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். அப்புறம் பேஜ் 14, நாம் விரும்பும் ஒருவரின் மீட்புக்காக வேண்டும் முறை. இப்போ வந்து உங்களுக்கு நேற்றே சொன்னோம், வீட்டில் யாராவது சுகம் இல்லாமல் இருக்காங்களா, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இடையில பிரச்சனை இருக்குதா, அப்புறம் குடி வியாதி இருக்குதா, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யாராவது ஒருத்தங்க, இப்போ உங்கள் அண்ணனோ அக்காவோ அப்பாவோ அல்லது உங்கள் சொந்தத்தில் யாரோ, அவங்க மீட்கப்பட வேண்டும், அவங்களும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், அவங்களும் நல்லா சுகமாக இருக்கணும், அவங்களும் நல்லா ஜெபிக்கணும், அவங்களும் நல்லா பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த இந்த பேஜில் உள்ள இந்த ஜெபத்தை நீங்கள் அதை நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் அப்படி, பேஜ் 16 எடுத்துக்கோங்க. பேஜ் 16ல மேலே போட்டிருக்குது முதல் இந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்படி பிரச்சனைகள், வியாதிகள், அவங்களோட நடவடிக்கைகள், எதிர்மறையான நடவடிக்கைகள், ஆண்டவருடைய இறைவார்த்தைக்கு ஒவ்வாத நடவடிக்கைகள் ஏன் இருக்குன்னு சொன்னால் அழகையின் செயல்பாட்டினால தான் இருக்குது. அதனால அழகையை தான் முதல்ல கெட்டணும். அங்கே போட்டிருக்கு பாருங்க, எனவே முதலில் அவனை கட்ட வேண்டும். அவனேன்னு சொன்னால் அழகை, அவனை கட்டுவதற்கு இவ்வாறு கூறுங்கள். நீங்கள் என்ன சொல்லணும், அப்படி சாத்தானை கெட்டணும்னு சொன்னால் நற்செய்தியை ஏற்று இறையரசில் நுழைந்து விடாதவாறு. அதில் வந்து போட்டிருக்குது எனது நண்பர் உறவினர் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நீங்க வந்து பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கலாம் யார் யாருக்கு. நீங்க சின்ன ஒரு லைன் தான் இருக்கு, இப்போ உங்க அப்பாவா, உங்க அண்ணனா, உங்க மாமாவா, அல்லது உங்க ஃப்ரெண்டா, அவங்க பேரெல்லாம் நீங்க இப்படி 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 எழுதி வச்சுக்கணும் ஒரு பேப்பர்ல. இத கொடுத்ததுக்கல்ல இதானே. சரியா? இப்போ வந்து யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, யார் மீட்கப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஒரு பேப்பர் எடுத்து அவங்க பேரெல்லாம் அப்படியே வரிசையாக எழுதி வச்சுக்கணும் நம்ம. சரியா? எழுதி வச்சுட்டு இந்த இருக்குது இல்லை அந்த அந்த லைன், அதை எழுதி வச்சுட்டு நம்ம சொல்லணும், அவர்களின் உள்ளத்தை. இப்போ அப்பான்னு சொன்னால் அப்பாவின் உள்ளத்தை குருடாக்கி வாசிங்க, அதை உள்ளத்தை அதை வந்து வாசிங்க, உள்ளத்தை குருடாக்கி அவருக்குள் செயல்படும் தீய ஆவியே, நான் உன்னை கட்டுகிறேன், நான் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமானவன், அவர் எனக்கு அளித்துள்ள அதிகாரத்தை கொண்டு அவரது பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன், உனது தீய வழிகளை நீ வெறுத்து ஒதுக்கு, இறைவார்த்தையின் துணை கொண்டு உன் வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்து என் நண்பரை உன் பிடியிலிருந்து விடுவிக்கிறேன். அப்ப இதை நம்ம சொல்லணும். சரியா? அப்படி சொல்லும் போது யாருக்கு பிரச்சனை இருக்குதோ, யாருக்கு மீட்பு தேவையோ, அவங்க அந்த சாத்தானின் பிடியிலிருந்து அவங்க வெளியே வருவாங்க. நம்ம வாயால் அறிக்கை இடும்போது அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. இந்த இந்த ஜெபம்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தாரோம்,
இந்த இதெல்லாம் நாங்கள் சும்மா இப்படி இந்த கிளாஸில் எடுக்கிற மாதிரி அந்த லெசன் மாதிரி சொல்லித்தரல. இது வந்து பரிசோதிக்கப்பட்டு வாழ்க்கையில் அனுபவித்து நாங்கள் அனுபவித்து நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணி மற்றவங்க மீட்பு பெற்றதுனால நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். சரியா? இப்படி சகோதரர் இந்த ஜெபத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அதை அனுபவித்து அவங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டுருக்காங்க, நிறைய நாடுகளுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ இது எல்லாம் நிறைவேறுது, அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். சரியா? சும்மா இதை நீங்கள் இதை படிச்சுக்கங்க அப்படிங்கிறது இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஒரு நாள் மட்டும் சொன்னால் போகாது, அதை ரெகுலர் ப்ராக்டிஸாக என்ன செய்யணும் நம்ம, அதை அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ப்ரேயருக்கு அந்த டைமில் என்ன செய்யணும், இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கணும். அந்த பேரை சொல்லிட்டு எத்தனை பேருக்கோ அதை சொல்லிட்டு எத்தனை பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, யார் உங்ககிட்ட கேட்குறாங்களோ அப்படி நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இயேசுன்றதுல அது கடத்தாகல. இயேசு திரண்டிருந்த மக்களை கண்டபோது தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இறைவார்த்தை மீட்புக்கான நம்பிக்கையை தருகிறது. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம உறவினரின் உள்ளத்தில் இறைவார்த்தை நுழையும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் நண்பருக்காக அல்லது உறவினருக்காக இவ்வாறு வேண்டிய பின்னர் நம்பிக்கையை செயல்படுத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும், நம்ம இப்படி சொன்ன பிறகு நம்ம நம்பணும், நம்ம யாருக்காக ஜெபிச்சோமோ அவங்க ஆண்டவரை நம்புகின்றார்கள், அந்த நம்பிக்கைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்த இந்த அவங்களுக்காக இந்த ஜெபத்தை திரும்பி நம்ம அந்த கடைசி ஜெபம் லாஸ்ட் பேராகிராஃப் எல்லாம் சேர்ந்து அதை நம்ம வாசிப்போம். தந்தையாம் இறைவா, வேண்டுதல்களுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் உமது முன்னிலையில் வருகிறேன். எல்லா மனிதர்களும் மீட்பை கண்டடையவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் வேண்டுமென நீர் மொழிந்துள்ளீரே. இன்று நான் அதுக்கப்புறம் டேஷ் போட்டிருக்கலாம், நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு லிஸ்ட்டு, அந்த பேர்களை வாசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் வச்சுருந்தீங்கன்னா அப்பான்னு சொன்னால் அப்பா மட்டும் சொல்லுவீங்க, அண்ணன்னு சொன்னால் அண்ணன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தா அந்த லிஸ்ட்டெல்லாம் சேர்த்து வாசிச்சுட்டு நம்ம சொல்லணும். தொடர்ந்து உமக்கு முன் கொண்டு வருகிறேன், அவங்க எல்லாத்தையும் நான் கொண்டு வருகிறேன். இயேசுவின் பெயரால் தீயோனின் ஆற்றல்களையும் செயல்களையும் என் நண்பரின் வாழ்விலிருந்து உடைத்தருகிறேன். தீயோன் கட்டப்பட்டுள்ளதால் உமது வேலையாட்களை அனுப்பி என் நண்பர் அல்லது உறவினர் அந்த பெயரெல்லாம் சொல்லி நற்செய்தி போதனைகளை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் செய்தரலும். ஆமேன். சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் பேராவில் நெக்ஸ்ட் பேஜில் திருப்பியும் ஒரு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிடுறோம், ஆண்டவரே நீ இதை செயலாற்றுறீரு அதுக்காக நன்றி அப்படி சொல்கிறோம். அதை வாசிப்போம். தந்தையே வாசிக்க, உமது விருப்பத்தை அறியும் அறிவையும் ஞானத்தையும் நம்ம அழிச்சு வச்சுருக்கோம்ல அவங்களெல்லாம் சொல்லி அவருக்கு அளித்தருளும். அவருக்காக நான் பரிந்து பேசும்போது பரிசுத்த ஆவியின் ஆற்றல் வெளிப்படுவதை நான் நம்புகிறேன். இந்த நேரத்திலிருந்து அவங்க எல்லாம் நம்பிக்கை கொண்டோராய் ஆனதற்காக உம்மை புகழுகிறேன். நீர் ஆற்றல் உள்ளவர், விழிப்பாயிருந்து உமது வார்த்தை செயலாற்றுவதை கருத்தாய் பார்ப்பவர். அது தன் நோக்கை நிறைவேற்றாமல் வெறுமையாய் திரும்புவதில்லை. நீர் எதற்காக அவற்றை அனுப்புகிறீரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றும். எனவே எனது நம்பிக்கையை நான் அறிக்கையிடுகிறேன். நீர் அந்த டேஷில் வந்து நம்ம சொல்லியிருக்க பேர், அவர்களின் வாழ்க்கையில் நல்ல செயல் ஒன்றை தொடங்கியுள்ளீர், அதனை நீரே செயல்படுத்தி இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை அதனை நிறைவு செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். அப்படி இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யாரெல்லாம் மீட்பு பெறணும், யாரெல்லாம் கடவுளை தெரிந்து கொள்ளணும், யாரெல்லாம் கடவுளுடைய மதிப்பீடுபடி வாழணும், யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாக நடக்கும். சரியா? அப்போ இதை நீங்கள் ஈவினிங்
உங்களுக்கு பாடம்லாம் படிச்சுட்டு திருப்பி ப்ரேயர் பண்ணும்போது டெய்லி ப்ராக்டிஸாக வச்சு நீங்கள் எப்படி சொல்லணும். ஏன்னா சில சமயம் நீங்கள் அப்படி நினச்சி மனசில் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க, ஐயோ இவங்க எப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, படிக்க மாட்டேன்றாங்களே, அல்லது குடிக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அதுக்கு பதிலாக இதை சொன்னீங்கன்னா அந்த கவலையெல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, கண்டிப்பாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை, இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுதோ அது அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்போ இந்த கவலையெல்லாம் போயிடும், தலைவலி வராது. சரியா புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? பின்னால புரியலையோ? புரிஞ்சுதா? ஆமான்னு சொல்லணும்ல. ஓகே, யாராவது கேட்டா பதில் சொன்னா தானே நிக்கிறவங்களுக்கு தெரியும் புரிஞ்சிருக்குதுன்னு. சரியா? அப்ப நம்ம இந்த ஜபத்தை சொல்லணும். இனிமே பாருங்க, இதுல வந்து விவிலிய நற்பண்புகளை நமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுவோம். இது வந்து நீங்க வந்து உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கொண்டு போய் இந்த புக்கை காட்டுங்க. அவங்க வந்து நம்ம எல்லாத்துக்குமே விவிலிய நற்பண்புகள் நமக்கு வேணும். அப்போ அதுக்காக சொல்லக்கூடிய ஜபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளின் வாக்குறுதிகள்னு இருக்குது அடுத்த பேஜில், பேஜ் 25. அதில் பார்த்தீங்கன்னா கடவுளின் வாக்குறுதிகள், ப்ராமிசஸ் ஆஃப் காட். சரியா? அதில் வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலை இருக்குது, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது தலைவலிக்குதுன்னு போனால் அவரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி அவர் வயிற்று வலிக்குள்ள மருந்து கொடுப்பாரா? இல்லை. அப்படிதானே? கண்ணு வலிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மூக்கில் ஊத்துற மருந்து கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? கண்ணில் ஊத்துற மருந்து கொடுப்பாங்க. அப்படிதானே? என்ன ஆர்கன், எந்த உடம்புல எந்த பகுதி சுகம் இல்லையோ அதுக்கான மருந்து தான் கொடுப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு சூழ்நிலையில நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். சரியா? பண பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், மனக்கவலையா இருக்கலாம், ஞாபக மறதியா இருக்கலாம், பயமா இருக்கலாம். அப்படி உங்களுக்கு என்ன பகுதியில உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏத்த இறைவார்த்தை இதுல இருக்குது. சரியா? அந்த சூட்டபிள் ப்ராமிஸ், அந்த வாக்குறுதியை எடுத்து நம்ம என்ன செய்யணும், சொல்ல ஆரம்பிக்கணும். சரியா? அதுல அப்ப இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த வாக்குறுதிகள் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப எப்பவும் டயர்டா இருக்கு அப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கு. சரியா? பிலிப்பியர்ல 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி, ஆற்றல் உண்டு அப்படி நீங்க திருப்பி திருப்பி நீங்க சொல்லும் போது அப்படி ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ காம்ப்ளானோ தேவையில்லை. இந்த இறைவார்த்தை நீங்க திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும், வலிமை கிடைக்கும். சரியா? அது மாதிரி இது உள்ள நிறைய வாக்குறுதிகள் இருக்கு, நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது. சரியா? திருப்பாடல் 32:8 சொல்லியிருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு அறிவு தருவேன், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த வாக்குறுதி இருக்கு. அதை நம்ம எடுத்து தேடி கண்டுபிடிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சா நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அதுக்கப்புறம் சிலுவை வழி நடைபெற்ற தெய்வீக பரிமாற்றம்னு 42 இருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நேத்திக்கு நம்ம படிச்சது, நேத்திக்கு நம்ம காலையில உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பிரதர், என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, எப்படி தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பினாரு, அந்த சிலுவையில என்ன நடந்தது.